புதுசாக ஒரு சிட்டி உருவாகிட்டு இருக்கு. கரெக்டாக 1943 வருஷம் ஏப்ரல் மாதம் ஒரு 15,000 மனிதர்கள் இங்கே வரப்போகிறாங்க. இந்த 15,000 மனிதர்களும் சாதாரண மனிதர்கள் கிடையாது, எல்லாருமே சயின்டிஸ்ட். அந்த சயின்டிஸ்டுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள், அந்த சயின்டிஸ்டுக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கக்கூடிய நபர்கள், அவங்களுடைய குடும்பம், குழந்தைகள். அப்போ இந்த 15,000 நபர்களையும் தனிமைப்படுத்த போகிறாங்களா இப்போ கொரோனா மாதிரி அப்படின்னு கேட்டால், ஆமாம். ஆனால் இந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா 3 இல்லை 8 விதமான செக்யூரிட்டி லேயர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதையும் தாண்டி உள்ளே வரணும்னா கண்டிப்பாக உங்கள் கழுத்தில் ஒரு அட்டை அப்படிங்கிறது இருக்கணும். அந்த அட்டை மட்டும் கிடையாது, அது கூடவே பலவிதமான கேள்வி, பதில்கள், இது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். இந்த சிட்டியினுடைய பெயர் தான் லாஸ் ஆலமஸ் அப்படிங்கிற சிட்டி. அது என்ன லாஸ் ஆலமஸ் அப்படிங்கிற சிட்டியில் இவ்வளவு கடினமாக 15,000 மனிதர்களை ஒரு தனிமையாக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஏதாவது சீக்ரெட் ப்ராஜெக்ட் நடக்குதா? ஆமாம், அந்த சீக்ரெட் ப்ராஜெக்டினுடைய பெயர் தான் ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன். அது என்னடா ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன், இந்த அணு ஆயுதத்தெல்லாம் தயாரிச்சாங்களே அந்த ப்ராஜெக்டா? அப்படின்னா ஓப்பன்ஹைமர் வரப்போறாரா நம்ம பதிவில்? இது ஓப்பன்ஹைமர் பாகம் 1. அன்பு தமிழஞ்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்கா ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. அந்த சீக்ரெட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இதுவரையிலும் அமெரிக்கா வரலாற்றில் அவ்வளோ பெரிய சீக்ரெட்டை அவங்க கடைப்பிடிச்சதே கிடையாது. எக்காரணம் கொண்டும் இதிலிருந்து வரக்கூடிய ஒரு செய்தி கூட வெளியில் போகக்கூடாது. புதுசாக எவ்வளோ பேரை வேணாலும் ரிக்ரூட் பண்ணிக்கோ, இந்த உத்தரவு ஓப்பன்ஹைமருக்கு கிடைக்குது. ஓப்பன்ஹைமர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் கொஞ்சம் லெஃப்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய மனிதர் தான். பொலிட்டிக்கலாக நிறைய பெரிய ஆக்டிவிட்டிலெலாம் இருந்த ஒரு நபர் தான். ஆனால் அவருடைய மூளை, அவருடைய செயல்திறன், அவர் ஒரு விஷயத்தை எடுத்துட்டார்னா அதை முடிக்கக்கூடிய திறன் அப்படின்னு சொல்லி ஓப்பன்ஹைமர்கிட்ட பலமுக திறமை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ ஓப்பன்ஹைமர்கிட்ட அமெரிக்காவினுடைய இந்த ப்ராஜெக்ட் கையில் கிடைக்கும்போது, உங்களுக்கான ஒரு சிட்டியை நீங்கள் உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழும்புகிறது. இந்த சிட்டிக்குள்ளே வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே உனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், ஆனால் யாருக்கும் யாருடைய பெயரும் தெரியக்கூடாது. சொல்லப்போனால் ஓப்பன்ஹைமர் அப்படிங்கிற பெயரே தெரியக்கூடாது, உனக்கு ஏதாவது பெயர் வச்சுக்கோ. அங்கே வரக்கூடிய எல்லாருமே போலியான பெயரில் வராங்க. அங்கே வரக்கூடிய நபர்கள் எல்லாருமே போலியான அட்ரஸுடன் வராங்க. அங்கே குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகளுடைய அந்த டேட் ஆஃப் பர்த்தில் அட்ரஸுக்காக லாஸ் ஆலமஸ் அப்படிங்கிற ஒரு சிட்டியினுடைய பெயர் வைக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா கிடையாது. பிஓ பாக்ஸ் 1663 அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்களுடைய அட்ரஸாக இருந்துச்சு. ஸோ இந்த பிஓ பாக்ஸ் 1663 நியூ, இந்த அட்ரஸில் தான் நிறைய பேர் அவங்களுடைய மெயில், அதாவது லெட்டராக இருக்கட்டும், போஸ்ட் கார்டாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கிஃப்ட் ஐட்டமாக இருக்கட்டும், அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சிட்டியை உருவாக்குவதற்கு அவ்வளவு தீவிரமாக காண்பித்த இந்த ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், ஒரு லெட்டர் கிடைச்சிச்சு. 1939 அந்த லெட்டர் அமெரிக்காவுக்கு கிடைக்குது. அதை எழுதினது யார் அப்படின்னு பார்த்தா, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட், ஓப்பன்ஹைமர், என்னடா கனெக்ஷன், எங்கேருந்துடா இந்த வரலாறு தொடங்குது அப்படின்னு பார்த்தா, 1930களிலிருந்து இந்த வரலாறு தொடங்குது. நேரா ஜெர்மனிக்கு நம்ம போக போகிறோம். 1930 நாசி படைகள் ஜெர்மனியை முழுவதுமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரக்கூடிய அந்த தருணம், மிகப்பெரிய அளவில் யூதர்கள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வந்த உடனே, எப்படியாவது ஜெர்மனியை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய யூதர்கள் வெவ்வேறு இடங்களுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு இடம்பெயர நினைக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் மனிதர்கள் 1930 வருடம் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. அவ்வளோ பேரும் படித்தவர்கள், சயின்டிஸ்ட், ஆசிரியர்கள், விஞ்ஞானிகள் இப்படின்னு சொல்கிற நிறைய பெருமக்கள், ரொம்ப புத்தியுடன் இருந்த நபர்கள் எல்லாருமே இந்த ஜெர்மனியை விட்டு ஓடுவதற்கு தயாராகி நிற்கக்கூடிய இடம்தான் ஏலிஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிற இடம். இந்த ஏலிஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல நிறைய பேர் அமெரிக்காக்குள்ளே, நியூ மெக்சிகோக்குள்ளே எப்படியாவது உள்ளே வந்துட முடியாதா அப்படிங்கிற அந்த கோரிக்கையுடன் நிற்கிறாங்க. நீ படிச்சிருக்கியா, நீ பட்டம் வாங்கியிருக்கியா, உள்ளவா, நீ என்ன வேலை செஞ்சிட்ருக்க, சாதாரண ஆளாக உள்ளே வர வேண்டாம்.
ஸோ அங்கே அறிவாளிகளுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அமெரிக்கா இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைவதற்கு காரணம் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். 1930களில் பெருவாரியான யூதர்கள் அமெரிக்காவில் வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி குடியேறும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரணம் ஜெர்மனியை வீழ்த்தணும், ஹிட்லரை வீழ்த்தணும். அதற்கு என்ன நடந்தாலும் சரி, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, தன்னுடைய உயிரே போனாலும் சரி, ஹிட்லரை வீழ்த்த வேண்டும். ஒவ்வொரு யூதனுடைய மனதிலும் இது விதைக்கப்படுகிறது. 1933 இதே மாதிரி வெளியில் வராரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஜெர்மனியில் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு எல்லாமே இருந்துச்சு. 1922 அவருக்கு நோபல் பிரைஸ் எல்லாமே கிடச்சிச்சு. ஆனாலும் ஜெர்மனியை விட்டு வெளியேற வேண்டிய சிச்சுவேஷன். காரணம், ஐன்ஸ்டீனும் ஒரு யூதர் தான். 1933 ஜெர்மனியை விட்டு வெளியேறார் ஐன்ஸ்டீன் அவர்கள். அப்படி வெளியேறிய பிறகு நேராக அமெரிக்காவுக்கு வர்றதுக்கான அனைத்து முயற்சிகளையும் ஈடுபடுறார். இவர் நோபல் பிரைஸ் வாங்கின சயின்டிஸ்ட்டுப்பா, நல்ல புத்தி கூர்மையானவர்ப்பா அப்படின்னு சொன்னனே, அவருடைய வழி ரொம்ப ஸ்மூத்தாக மாறுது. நேராக எலிஸ் ஐலண்டுக்குள்ளேயே வந்து நிற்கிறாரு. அப்படி நின்னது மட்டும் இல்லாமல் ஒரு லெட்டர், 1939 அவர் ஹங்கேரி நாட்டை சார்ந்த ஒரு அறிவியலாளர், ஒரு விஞ்ஞானி, அது இல்லாமல் 2 ஹங்கேரி நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் இப்படின்னு சொல்கிறவங்க எழுதுகிறாங்க. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஜெர்மனி யுரேனியத்தை வச்சு ஏதோ பெரிய குண்டை தயாரிச்சிட்ருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு துறைமுகத்தை இல்லை, பல துறைமுகத்தை இதனால் வீழ்த்த முடியும், அழிக்க முடியும். அவங்க நியூக்ளியர் பாம்பை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆட்டம் பாம்பு அப்படிங்கிறத அமெரிக்காவில் பயன்படுத்திட்டாங்கன்னா புல் பூண்டு கூட முளைக்காது. நீங்கள் யுரேனியத்தை ஸ்டாக்பில் பண்ணுங்கள், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு யுரேனியத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வாங்க. யுரேனியம் தான் இனி வருங்கால சண்டையின் மிக முக்கியமான தாது பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லெட்டர் 1939 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களுடைய பெயரில் எழுதப்பட்டு அமெரிக்காவினுடைய பிரசிடெண்டாக இருக்கக்கூடிய ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு அனுப்பப்படுது. அதில் இன்னொரு ஹங்கேரியன் விஞ்ஞானி இருந்தார் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவருடைய பெயர் தான் லியோ ஜிலாட் அப்படிங்கிறவர். இந்த லியோ ஜிலாட் அவர்கள் தான் இந்த லெட்டரை டைப் பண்ணுறார். அப்படி டைப் பண்ணி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அதில் கையெழுத்து போட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அந்த லெட்டரில் யாருடைய கையெழுத்தும் கிடையாது. ஆனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஒரு பெயரும் அவர் எங்கே தங்கியிருந்தார் அப்படிங்கிற முகவரி எல்லாமே இருந்தது. ஸோ லியோ ஜிலாட் அவர்கள் எழுத அதற்கு உறுதுணையாக இருந்த 2 ஹங்கேரியன் விஞ்ஞானிகள் பிளஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த லெட்டரை அமெரிக்காவுக்கு அனுப்பின பிறகு என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த லெட்டரை சும்மா சாதாரண ஒரு டாய்லெட் பேப்பராக கூட மதிக்கலை அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் ரூஸ்வெல்ட் அவர்கள். ஆனால் ரூஸ்வெல்ட் அவர்களுடைய முதல் மீட்டிங்கில் தான் அந்த மாதிரியான ஒரு முடிவை எடுத்தார். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிறகு அடுத்த மீட்டிங் ரூஸ்வெல்ட் அவர்கள் நடத்துகிறார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உண்மை புரியுது, ஏதோ சம்திங் ராங். நாசிப்படைகள் இந்த ஆயுதத்தை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நாம் தயாரிக்கணும், என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி ரூஸ்வெல்ட்டுக்கு ஏற்படுகிறது. இதை எழுதினது யார்? ஐன்ஸ்டீன் அவர்கள். இதுக்கு உறுதுணையாக இருந்தது யார்? லியோ ஜிலாட் அவர்கள், அதுவும் இல்லாமல் ஹங்கேரியனுடைய 2 விஞ்ஞானிகள். இதே மாதிரி வேற ஏதாவது விஞ்ஞானிகள் ஜெர்மனியை விட்டு தப்பிச்சு போயிருக்காங்களா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் ரூஸ்வெல்ட் மனதிலும் அவர் கேள்வியாகவும் கேட்கிறார். அப்போந்தான் இன்னொரு விஞ்ஞானியினுடைய பெயர் அடிபடுது. அவர் தான் என்ரிகோ ஃபெமி அவர்கள். இந்த என்ரிகோ ஃபெமி அவர்கள் அமெரிக்காவுக்கு வரல, நேராக இத்தாலியில் குடிபெயர்ந்து விட்டார். அப்படின்னா பிரிட்டன், இத்தாலி இந்த இடங்களிலும் இதே மாதிரியான அணு ஆயுதத்துக்கான ஒரு பெரிய புரட்சி நடந்து வருகிறதா, இல்லை அவங்களும் அங்கே ரிசர்ச் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற டவுட் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு வருது. எப்படியாவது அமெரிக்கா இதில் முன்னிலை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரூஸ்வெல்ட் அவர்கள் நினைக்கிறார். 2 1939 ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனால் எழுதப்பட்ட கடிதம் ரூஸ்வெல்ட் அவர்களுக்கு கிடைத்த பிறகும் 19 கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு தான் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணுறார் ரூஸ்வெல்ட் அவர்கள். அந்த கமிட்டி தான் அட்வைசரி கமிட்டி ஆன் யுரேனியம். இந்த அட்வைசரி கமிட்டி ஆன் யுரேனியம் அப்படிங்கிறது 1939 மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த கமிட்டியில் அங்கே சிவிலியனாக இருக்கக்கூடிய, மிலிட்ரியாக இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இருக்காங்க. யுரேனியத்தை வச்சு நாசிப்படைகள் ஏதோ தயாரிக்கிறாங்களாம், நாமும் யுரேனியத்தை வச்சு இந்த மாதிரி அணு ஆயுதத்தை தயாரிக்கணும், அதற்கான முயற்சிகளில் ஈடுபடணும், எத்தனை விஞ்ஞானிகளை வேணாலும் கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அட்வைசரி கமிட்டி ஆன் யுரேனியம் இந்த தீர்மானத்தில் அடுத்ததாக வேறொரு விஷயத்தையும் சேர்க்குறாங்க. கிட்டத்தட்ட 4 டன் கிராஃபைட் அப்படிங்கிறதும் 50 டன் அளவுக்கான யுரேனியம் ஆக்சைடு அப்படிங்கிறதையும் நாம் என்ன செஞ்சு வைக்கணும், ஒரு இடத்துல ஸ்டாக் பண்ணி வைக்கணும். அதிலிருந்து தான் நம்முடைய ரிசர்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டாக் பண்ணவும் செய்கிறாங்க.
1939 இப்படி ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டாலும் பிரிட்டனில் இதை விட ஸ்பீடாக வேலைகள் நடந்துட்டுருக்கு. 2 வருடங்கள் ஓடுகின்றன. யுரேனியத்தை பிரிச்செடுப்பது, யுரேனியத்தில் இருக்கக்கூடிய பல பண்புகளை படிப்பது, அதில் எந்த மாதிரியான மெத்தடை யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பல அறிவியலாளர்கள் விஞ்ஞானிகள் பல நேரங்களில் ஸ்ட்ரகிள் ஆகி உயிரை விட்டு இந்த அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டுருக்காங்க. அப்போ தான் ஒரு ரேடியேஷன் லெபோரட்டரி அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. 1941 யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா பெர்க்லியில் இந்த யூனிவர்சிட்டியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மோடு ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை பிரிட்டன் அமெரிக்காவுக்கு அனுப்பி வைக்கிது. இந்த மோடு இல்லாட்டி MAUD அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டில் பிரிட்டன் ஸ்ட்ராங்காக சில விஷயங்களை சொல்கிறாங்க. எஸ், யுரேனியம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த மாதிரி பயன்படுத்த முடியும், இப்படிலாம் நம்ம பிரிச்செடுக்கலாம். யுரேனியம் 235 வச்சு கண்டிப்பாக நம்மளால் அணு ஆயுதத்தெல்லாம் உருவாக்க முடியும், ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் ரிசர்ச் தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் எல்லாமே வெளியாகுது. பிரிட்டன் அமெரிக்கா ஒன்றாக இந்த பயணத்தை மேற்கொள்ள விரும்புகிறாங்க. புதுசாக ஒரு கமிட்டி அமைக்கிறாங்க, S1 கமிட்டி. இந்த S1 கமிட்டி அப்படிங்கிறத வச்சு அடுத்த ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ தூரம் ரிசர்ச் எல்லாமே நடந்துட்டு இருக்கும்போது தான் இதை வச்சு குண்டை தயாரிக்க வேண்டும், அது ரொம்ப சீக்ரெட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இனிஷியலைஸ் செய்யப்படுகிறது. சொல்லப்போனால் இதில் 3 விஞ்ஞானிகளுடைய பெயர் நம்ம ஞாபகத்தில் இருக்கணும். 1 ஹெரால்ட் யூரே, ஏர்னஸ்ட் லாரன்ஸ் அண்ட் காம்ப்டன் அப்படிங்கிறவர் தான். இதில் ஏர்னஸ்ட் லாரன்ஸ் அப்படிங்கிறவருடைய பெயர் தான் ரொம்ப முக்கியமாக நம்ம மைண்டில் இருக்க வேண்டியது. இந்த ஏர்னஸ்ட் லாரன்ஸ் அப்படிங்கிறவர் தான் ஒரு கட்டத்தில் ஓபன்ஹைமர் கூட மிகப்பெரிய ஒரு நட்புடன் அவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராகவும் நண்பனாகவும் இருக்கிறார். இந்த ஏர்னஸ்ட் லாரன்ஸ் அவர்கள் அங்கே ஊதாரியாக சுற்றி திரிஞ்சிட்டு இருந்த ஓபன்ஹைமரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்டில் நீயும் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொன்னால் மட்டும் போதாது, ஆர்தர் காம்ப்டன் அப்படிங்கிறவர் ஓபன்ஹைமரை கூப்பிட்டு June 1942 இந்த ப்ராஜெக்டில் உன்னுடைய ரோல் இதுதான் அப்படின்னு சொல்லி அசைன் செய்கிறார். ஓபன்ஹைமர் அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் கூட இல்லாட்டி பொலிட்டிக்கலாக லெஃப்ட் விங் கூட சில பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இந்த காம்ப்டன் அவர்கள் கொடுத்த ஒர்க்கை அவர் என்ன செய்கிறார், அக்செப்ட் பண்ணுறார். அப்படி அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவர் வைக்கக்கூடிய ஒரே ஒரு நிபந்தனை தான், என்னை விட வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் எனக்கு கீழே இருக்கணும், ஏன்னா அப்போந்தான் என்னால் இந்த ப்ராஜெக்டை சரியாக செஞ்சு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். இவருக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, ஃபாஸ்ட் நியூட்ரான் ரிசர்ச் அப்படிங்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவை உருவாக்கணும் அப்படிங்கிற டாஸ்க். ஓபன்ஹைமர் இந்த அசைன்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணும்போது ஒரு கண்டிஷன் சொன்னார்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதில் 2 விதமான ஃபிசிக்ஸ் இருக்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். 1 தியோரட்டிக்கல் ஃபிசிக்ஸ், இன்னொன்று எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். தியோரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிறதுல ஓபன்ஹைமர் பெஸ்ட்டாக இருக்கார். அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் தான் ரொம்ப அட்வான்ஸ்டாக வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் வேணும்னு சொன்னாங்களே, அதற்காக வரக்கூடிய நபர் தான் John H. Manley அவர்கள். எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ், தியோரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ஓபன்ஹைமர் அவர்களுடைய கொஞ்சம் அப்படியே அவருடைய லைஃப்பை நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பணக்கார யூத குடும்பம், மிகப்பெரிய அளவில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்கிறாரு ஓபன்ஹைமரனுடைய தந்தை. இவங்களும் ஜெர்மனிலேருந்து வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, இங்கே படித்து டாக்டரேட்லாம் வாங்குறார். ஆனால் இவர் படிக்கும்போதே நிறைய மனிதர்கள் கூட நிறைய மாணவர்கள் கூட சண்டை போடுறது இவருடைய வழக்கம். ஒரு பேராசிரியர் ஒருத்தர் இந்த ஓபன்ஹைமரை பார்த்து, நீ ஏன் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் எடுத்திருக்க, நீ எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறார். அந்த ஆசிரியர் ரொம்ப அட்வான்ஸ்டான திங்கிங் லெவல் இருக்கக்கூடியவர். அவர் சொல்கிறது இவருக்கு பிடிக்கலை, இந்த ஓபன்ஹைமர் அவருக்கு பிடிக்கலை. நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட சண்டை போடுறதுக்கு பதிலாக அந்த ஆசிரியருக்கு ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறத அவருடைய டெஸ்கில் வைக்கிறார். அந்த ஆப்பிள் எடுத்து பார்த்த அந்த ஆசிரியருக்கு தெரிஞ்சிருச்சு, அந்த ஆப்பிளில் விஷம் தடவப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. ஸோ ஓபன்ஹைமர் என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு, ஆப்பிளை ஸ்லைஸ் பண்ணி அதுக்குள்ளே விஷத்தை தடவி வச்சு அந்த ஆப்பில் தான் அந்த டெஸ்க் மேலே வச்சிருக்கார். ஆசிரியர் இதை கண்டுபிடிச்ச பிறகு ஓபன்ஹைமர் அவர்கள் மீது மிகப்பெரிய விசாரணை நடந்து அந்த விசாரணையில் இவரை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கும்போது அந்த ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக தப்பிக்கிறார். 1-6 மாதம் கண்டிப்பாக நீ சைக்காட்டிஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு மட்டும் இவருக்கு தீர்ப்பு அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இப்படிலாம் பல நேரங்களிலும் நெகட்டிவான லைஃப் ஸ்ட்ரக்சரை கொண்டவர் தான் இந்த ஓபன்ஹைமர். இப்போ இந்த ஓபன்ஹைமர் தான் ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டனுடைய சீஃபாக மாற்றப்படுகிறார். மேன்ஹாட்டன், அவங்க வாழ்ந்த அந்த அப்பார்ட்மெண்ட்டினுடைய பெயர் தான் மேன்ஹாட்டன். அதையே சீக்ரெட் ப்ராஜெக்டினுடைய நேமாக மாற்றுறாங்க அமெரிக்கா. ஓபன்ஹைமரை தனியாக ஒரு இடத்துக்கு அனுப்புங்க, அவர் யார் கூடயும் அதிகமாக வேலை செய்ய மாட்டார், தனியாக அவருக்கான ஒரு டீமை உருவாக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு ஃபஸ்ட் ஐடியா அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. அப்படி உருவான சிட்டி தான் லாஸ் ஆலமஸ் அப்படிங்கிற சிட்டி. ஓபன்ஹைமர் அவர்கள் இந்த லாஸ் ஆலமஸுக்குள்ளே கொண்டு வந்த விஞ்ஞானிகளை வைத்து ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படிங்கிறத எப்படி செஞ்சார்,
இதில் ஒரு பெண்ணை கொண்டு வராங்களே, ஒரு லைப்ரரியை பாதுகாக்க வேண்டியதுதான் இந்த பெண்ணினுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லாஸ் ஆலமஸ் அப்படிங்கிற அந்த சிட்டிக்குள்ளே லைப்ரரியே இல்லை. அப்படிப்பட்ட லைப்ரரியை அந்த பெண் எப்படி உருவாக்குனாங்க? லாஸ் ஆலமஸ் சிட்டியில் இந்த ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன் அப்படிங்கிறத சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்த பிறகும் இதே ஓப்பன்ஹைமரை அமெரிக்க அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணிச்சு. அந்த பெண் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய அளவில் விசாரணை எல்லாமே செஞ்சாங்களே. ஓப்பன்ஹைமர் அவர்களுடைய அடுத்த கட்டம் எப்படி இருந்தது? சிகரெட்டு கையுமா மட்டுமே அவருடைய புகைப்படங்கள் இப்போது பார்க்கப்படுகின்றனவே, அதற்கான காரணங்கள் என்ன? பாகம் 2 காத்திருங்க. ஓப்பன்ஹைமர் இன்னும் சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை வந்து சேரப்போகிறது. இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.